ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்து மீன் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா? மீன் டேங்கெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்களா? அதை பார்த்துட்டு என் பாப்பா ஒரே சண்டை போட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃபைட்டர் வேணுமா? அந்த ஃபைட்டருக்கு வந்து ஒரு குட்டி மினி டேங்க் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் பாக்ஸ்லேருந்து இப்போ தான் பிரிச்சுட்டு இது தண்ணி லீக் ஆகுதுன்னு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் லீக்கெலாம் ஆகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு பாப்பாவுக்காக இந்த குட்டியை டேங்க் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய ஃப்ளோரான் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கூட வந்து விளையாடுறதுக்காக ரெண்டு பொம்மை ஃப்ளோரான் டாய்ஸ் வாங்கியிருக்கோம் ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு அதனுடைய மூடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ரேட்டு வந்து 150. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு சின்ன சைஸ் இருக்கு, அது வந்து 100 ருபீஸ் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் சின்னதாக வரும், இது வந்து 150 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை பாருங்கள் ஃபைட்டர் மீன் இருங்க நான் இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா இந்த மீன்? அதாவது வந்து ரெட்டு ஒயிட்டு மிக்சிங்கில் வாங்கியிருக்கோம். இந்த மீன் தான் எங்கள் பாப்பா கேட்டாங்க, அதனால் இந்த மீன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பியூர் ரெட்டு வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பியூர் ரெட்டு வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நிறைய கலர் இருக்குது, இதில் வந்து ப்ளூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் இருக்குது, நிறைய கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட்டு க்ரீன் ஒயிட்டு அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், நம்ம போன வாரம் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் மீனும் ஒரு ஒயிட்டை வாங்கி வந்தோம் இல்லைங்களா? அதில் வந்து இப்போ நீங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் மீனை வந்து அது சண்டை போட்டு சாகடிச்சிச்சு அந்த ஒயிட் கலர் மீனை ரெட்டை ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னா அது நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கினதுனால அந்த மீன் இல்லைன்ட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு இன்னைக்கு அது பாருங்கள் அதே கலர் தேடி பிடிச்சி நம்ம யூடியூப்பில் போட்டோம் இல்லைங்களா, அதே கடை தான், அதே கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் பாருங்கள், தெரியுதுங்களா? அப்புறம் இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஃபைட்டர் மீனுக்கு வந்து டேங்க் வாங்கினோம் சொன்னீங்களா, அதனுடைய டப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, இந்த டப்பாக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு குட்டி குட்டி செடி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு செடி, இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி. இது ஒரு செடி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி வாங்கியிருக்கோம், எல்லோ கலரில் இது ஒரு செடி வாங்கியிருக்கோம். ரெண்டு செடி இருக்குதுங்களா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டேங்கை வந்து இந்த கவர்க்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் இந்த டேங்க் சாரி டப்பாவில் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நான் வந்து இப்போது அது தண்ணி லீக் ஆகுதான்னு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இதுலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃப்ளோரன் இது டாய்ஸ் வாங்கிக்கலிங்களா, இதை வந்து அப்படியே டேரெக்டாக இதை போடாதீங்க, இதை வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. செடி கூட வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. செடி கூட வாஷ் பண்ணிவிட்டு டேங்க் உள்ள வைங்க, அப்படியே வந்து வைக்காதீங்க. இந்த டாய்ஸ் வந்து நம்ம பெரிய ஃப்ளோரான் தொட்டியில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் எடுத்து விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம வந்து டேங்க்கில் வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மீனை ஓப்பன் பண்ணி அதை விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம டேங்க்கில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டோமா. இந்த மீனை வந்து நம்ம இதில் விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு ஃபைட்டர் மீனும் ஒன்றா விடக்கூடாதுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விட்டால் ஒன்றோட ஒன்று அடிச்சின்னு செத்து போயிடுமா. அதனால் வந்து ஒரு டேங்க்கில் ஒரு மீன் தான் விடணாங்களாம். அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு மீன் தான் விட்டுருக்கோம். ரெண்டு மீனுக்கும் ஒரே டேங்க்கு சரியாக இருக்குன்ட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா சொல்கிறாங்க ஒரு டேங்க்கில் ஒரு மீன் தான் உண்டு, நம்ம அதுக்கு ஒரு இப்போ டப்பா ரெடி பண்ணோம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஏர் வர்றதுக்காக இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ இன்னும் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எங்கே வைக்க போகிறோம் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கோமா. இன்னும் அந்த மீனை வந்து ஓப்பன் பண்ணி விடல. இங்கே பாருங்கள், நான் கவரோடு போட்டு வச்சுருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு தர்மாகோல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தர்மாகோலை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டேங்க்கை வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இன்னொரு டேங்க்கை வந்து நம்ம மீனை விட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு மீன்? சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெண்டாவது மீனை விடுறதுக்காக நம்ம வீட்டில் இருந்த ஒரு டப்பாவே எடுத்து ரெடி பண்ணிட்டோம்.
அதாவது எங்க வீட்டுக்காரர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபைட்டர் மீன் வளர்த்துருக்காரா, அவர் தான் சொன்னாரு உன்னோட ஒன்று மொத்தமாக விடக்கூடாது, விட்டா அரிசியும் செத்து போயிடும், தனித்தனியாக விட்டா தான் வந்து இது லைஃப் வரும் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து இப்போ நம்ம தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விட போகிறோம். அதுலேயும் தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு, இப்போ இந்த மீனை ஓப்பன் பண்ணி அதை விட்டுலாம். இங்கே பாருங்கள் இது வந்து ரெட் கலர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பாட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுலாம் வந்து இந்த மீனை விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது லைஃப் வந்து வராதுங்களா. அந்த டேங்க் வந்து 150 நான் சொன்னேன், உங்களால் அது வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மளிகை கடையில் வந்து இதை மாதிரி பாக்ஸ் டப்பா வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாக்லேட்லாம் வந்துடுறீங்களா, அது மாதிரி டப்பா பர்ஃபிலாம் வரும் பாருங்க, அந்த டப்பா இந்த சின்ன சின்ன பாட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டுலாம் வந்து இந்த மீனை விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது லைஃப் வந்து வராதுங்களா. அந்த டேங்க் வந்து 150 நான் சொன்னேன், உங்களால் அது வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மளிகை கடையில் வந்து இதை மாதிரி பாக்ஸ் டப்பா வைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாக்லேட்லாம் வந்துடுறீங்களா, அது மாதிரி டப்பா பர்ஃபிலாம் வரும் பாருங்க, அந்த டப்பா வந்து 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பா இதில் கூட வாங்கி நம்ம விட்டுக்கலாம் மீனை, ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓடி விளையாடும். அந்த சின்ன பாட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். மீன் அதாவது வந்து நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்காக இந்த மீன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம மீன் வந்து தண்ணிக்குள்ளே விட்டாச்சு, இது மேலே மூடி வரும் இல்லைங்களா, அந்த மூடியை வந்து வடை சுடுற கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடை சுடுற கம்பியை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 ஹோல்ஸ் போட்டுருங்க. இங்கே பாருங்கள் இதனுடைய மூடி வந்து எனக்கு இப்படி இருக்கு, ஏற்கனவே எனக்கு வந்து ஹோல்ஸ் இருக்குது, ஆனால் வந்து உள்ள சைடெல்லாம் க்ளோஸில் இருக்குது பாருங்கள். இது நான் வடை குத்துற கம்பியை ஹீட் பண்ணி இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஹேர் வந்து கரெக்டாக வரும் எனக்கு சரிங்களா. இப்போ நம்ம இதை எடுத்து இதையும் அங்கேயே வச்சிடலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ மீனை வந்து நம்ம டேங்கில் வந்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆசா தோட்சா யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வந்து நம்ம இன்னும் வந்து அடுத்த மீனை விடணும், அந்த கவரில் இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் இந்த செடியெல்லாம் விடணும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.